ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரெட்ரோ கேம் விளையாடுறதுக்கு இதை விட சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது. வாங்க, அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் ஜெஸ்வின். நான் இந்த சேனலில் பெரும்பாலும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவேன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பற்றி பேசுவேன், ஆடியோ வீடியோ எடிட்டிங், முக்கியமாக எப்படி எந்த காசும் செலவு பண்ணாமல் ஃப்ரீயாக நம்ம ஆடியோ வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் என்னுடைய சேனலில் நான் பேசுவேன். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி வந்து இந்த உபுண்டு 20.04 சூப்பரான ஒரு ஃப்ரீயான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதில் எப்படி ரெட்ரோ கேமிங், அதாவது ரெட்ரோ கேமிங் அப்படின்னா பழைய கேம்ஸ், முன்னாடி உள்ள கம்ப்யூட்டர் வந்த தொடக்க காலங்களில் இருந்த அந்த கேம்ஸ், அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் எப்படி வந்து இந்த உபுண்டு சிஸ்டத்தில் நம்ம ஃப்ரீயாக விளையாடுறது, அதை விளையாடுறதுக்கான சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நாம் வந்து ஃப்ரீயாக ரெட்ரோ கேம் விளையாடுறதுக்கு நாம் ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த ப்ரோக்ராமுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஸ்ட்ரீம் ஆர்கேட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த உபுண்டு ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்தாலே முன்னாடியே வந்து அதை போட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் உங்களால் உபுண்டுவில் இந்த மாதிரி முன்னாடி கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து இதை தேடி கண்டுபிடிச்சிடலாம். சர்ச்சில் போய் இந்த நேம் அண்ட் ஸ்ட்ரீம் ஆர்கேட் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஆண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஆண்ட் ஸ்ட்ரீம் ப்ரோக்ராம் வந்து அதில் காட்டிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் பேஸ்டு ப்ரோக்ராம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நீங்கள் வந்து டைரெக்டாக ப்ரௌசரில் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் விளையாடலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அது உபுண்டுவாக இருக்கலாம் அல்லது விண்டோஸாக இருக்கலாம், ஈவன் மொபைலில் கூட நீங்கள் இந்த ஆன்லைன் டூலை பயன்படுத்தி உங்களால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த ரெட்ரோ கேம் விளையாட முடியும். நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த ஆண்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத உபுண்டு சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இதில் உள்ள கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆண்ட் ஸ்ட்ரீம் மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இப்போ இன்ஸ்டால் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். என்னுடைய பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நான் வந்து இந்த சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நான் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருந்தனோ அந்த பாஸ்வேர்டு இந்த இடத்துல நான் கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு நான் கொடுத்தாச்சு. நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடனே அந்த ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களால் வந்து இப்போது இன்ஸ்டால் ஆகிறத இதில் பார்க்க முடியுது. ஓகேங்க, இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சாச்சு. நாம் வந்து இப்போ உள்ளே போய் இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ப்ரோக்ராம் லான்ச்சரில் போய் ஆண்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நீங்கள் தேடி பார்க்கணும். ஸோ முதல்ல வந்து இருக்குது, மேலேயே ஆண்ட் ஸ்ட்ரீம் மார்க்கெட் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து இப்போது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிறனால கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணணும், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட் ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு உள்ள பூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல போய் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் கேட்கும். எந்த இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் அதில் கொடுத்து ஐ அக்செப்ட் த ப்ரைவேசி பாலிசி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கிரியேட் பண்ணலாம். அல்லது டைரெக்டாக ஃபேஸ்புக் மூலமாக கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்கள் என்ன இமெயில் ஐடி உள்ள கொடுத்துருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு கேட்கும். அந்த இமெயில் ஐடி நீங்கள் அதில் என்டர் பண்ணணும். இமெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். ஸோ இப்போது நான் லாகின் பண்ண உடனே எனக்கு வந்து உள்ளே இப்போ லாகின் ஆயிடுச்சு. இப்போ இதில் உள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள நிறைய கேம்ஸ் வந்து ஏற்கனவே பழைய காலத்து கேம்ஸ், அதுதான் வந்து ரெட்ரோ கேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பழைய காலத்து கேம்ஸ் எல்லாமே வந்து இதில் நிறைய கேம்ஸ் உள்ள இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேம்ஸ் உள்ள வந்து எல்லாமே வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீபில்ட்டாக உள்ள எல்லாமே இன்ஸ்டால் ஆகி உள்ளே இருக்கும். நீங்கள் எதுவுமே இதில் நீங்கள் இன்ஸ்டால் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் இந்த ஆண்ட் ஸ்ட்ரீம் மார்க்கெட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். அவங்க எல்லாமே வந்து இது ஆன்லைன் பேஸ்டு தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் வந்து உள்ள அந்த காலத்தில் உள்ள பழைய கேம்ஸ், முதல் முதல்ல கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டரில் உள்ள கேம்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய கேமிங் டிவைசஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த கேமிங் டிவைசஸில் உள்ள கேம்ஸ், இது எல்லாமே வந்து உள்ள உங்களுக்கு நிறைய கேம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் எந்த கேம் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உள்ள போய் என்ன செய்யலாம், அதை கிளிக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அந்த கேமை பற்றின அந்த ஒரு சின்ன ஒரு அந்த கேமை பற்றின ஒரு பிக்சர், அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். இது வந்து வீலி அப்படிங்கிற ஒரு பழைய ஒரு கேம்.
ஸோ இதில் போயிட்டு நான் வந்து இதை இதில் அந்த இடத்துல கிளிக் பண்ணி நான் ப்ளே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இப்போது ப்ளே அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நான் இதில் போய் ப்ளே அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கீஸ் இந்த கேமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன கீஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி அந்த டீட்டெயில்ஸ் இதில் வருது. மூவ்மெண்ட்க்கு எதை வச்சு பண்ணணும், எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரீஸ் பண்ணுறதுனா பிரேக் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளே அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அதை ஓட்டுறேன் பாருங்க. நான் எஸ்கேப் படிக்கிறேன். எஸ்கேப் படித்த உடனே உங்களுக்கு கண்டினியூ செட்டிங் சேவ் ஹவு டு பிளே குயிட் கேம் அப்படின்னு சொல்லி வருது. இந்த கேமை வந்து நான் குயிட் பண்ணிக்கிறேன். ஓகே, வேற ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் வந்து திரும்ப இந்த பேக் அது போயிட்டு திரும்பவும் நான் பேக் போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹோம் பேஜ் மாதிரி இது வந்துருச்சு. இதில் இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த மார்டல் காம்பேட், நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்டல் காம்பேட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து முன்னாடி இருக்கிற அந்த கேம் அதுக்குன்னு சொல்லி வந்த ஸ்பெஷல் டிவைஸஸில் வந்த கேம்ஸ், அந்த மாதிரியான எல்லா கேம்ஸுமே பழைய கேம்ஸ் எல்லாமே வந்து இதில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதில் உள்ளே போய் நீங்கள் விளையாட வேண்டியது தான். அடுத்ததாக இன்னொரு கேம் நான் கிளிக் பண்ணுறேன். திரும்பவும் கிளிக் பண்ணுறேன். ப்ளே அப்படிங்கிறத கொடுக்குறேன். என்னென்ன பட்டன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி வந்து என்னென்ன பட்டன்ஸ் இது விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் இருக்குது. ஸோ அகெயின் நான் வந்து எக்ஸ் வந்து கிரனேட், இசட் வந்து ஃபயர் நான் செட் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். மூமெண்ட் வந்து அம்புக்குறி இருக்குது, எல்லாம் பார்த்து வச்சுக்கிறேன். ப்ளே அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு என்டர் அடிச்சு அப்படி அப்படியே ஸ்கிப் பண்ணுறேன் அந்த ஸ்டோரியை. பிளேயர் டெட்டு. திரும்பவும் நான் வந்து என்ட்ரு அடித்தோடனே திரும்பவும் அது ரீஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃப்ரீயான கேம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க உபுண்டுக்காக மட்டும் உள்ள ப்ரோக்ராம் கிடையாது, லினக்ஸில் மட்டும் விளையாடக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரௌசர் பேஸ்ட் ப்ரோக்ராம் தான். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக ப்ரௌசர்லேயே வந்து நீங்கள் இந்த கேம்ஸ் எல்லாமே நீங்கள் விளையாடலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அது விண்டோஸ் இதாக கூட இருக்கலாம், அல்லது வேறு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா இந்த ஆண்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதுல நீங்கள் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக ப்ரௌசர் மூலமாகவே நீங்கள் விளையாடலாம். ஈவன் நீங்கள் மொபைலில் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரௌசர் மூலமாக இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளையாடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கேமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கும் மறக்காதீங்க. இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.